பையிலோ ஒரு வழியாக காலேஜெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போக அங்கே இவனோட அப்பாவோ இவனை உட்கார வச்சு இன்னைக்கு பணக்கார குடும்பங்களுக்குள்ள ஏதோ பார்ட்டி இருக்கான்ப்பா நீ வான்னு கூப்பிட்றாரு. இவனும் சும்மாவே அப்பா கிட்ட மூஞ்சி கொடுக்க முடியாமல் சுற்றி இருந்திருப்பான். இப்போ அவரே ஏதோ கெஞ்சி கேட்குறனால சரின்னு கிளம்பி போகிறான். இங்கே இவங்கள பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வர அங்கே இவங்களே மாதிரியே நூற்று கணக்கான பணக்காரங்க அவங்க ஃபேமிலி கூட வந்து ஒன்றா கூடி கூத்தடிச்சிட்டு இருக்கு. அப்பாவும் ஹீரோக்கிட்ட அங்குள்ள பணக்கார பசங்கள்லாம் காமிச்சு நீயும் அவங்க கூட கூட்டி சேர்ந்துக்கோப்பான்னு சொல்கிறாங்க. இவனும் சரின்னு அந்த பசங்க கூட ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு வெயிட்டர் பையனும் ஏதோ ஜூஸை கொண்டு வந்து தெரியாதனமாக ஒரு பையன் மேலே கொட்டிடுறான். அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களும் பாஞ்சிட்டு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் மேலேயே ஜூஸை கொட்டியிருப்ப இப்போவே உன்னை என்ன பண்ணுற பாருன்னு மறட்டு பயந்து போன வெயிட்டர் பையலும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அங்கே ஹீரோவை பார்த்துட்டும் ஜெய்சோ நீயானு சிரிச்சிட்டு எனக்கு இவனை தெரியும் நானும் இவனும் ஒரே காலேஜ் தான் அதனால மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட பணக்கார பசங்களும் எதே உனக்கு ஜெய்சுவா தெரியுமா என்னடா பொழுகிறியானு கலாய்க்கு ஐயவனும் நீங்கள் வேணும்னா அவன்கிட்டயே கேளுங்கன்னு சொல்லிட்டு ஜெய்சு சொல்டா நானும் நீயும் ஒரே காலேஜ் தானே கேட்குறான். இருவும் அவனை ஒரு மாதிரி இற இறங்க பார்த்துட்டு இல்லையே நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லையேன்னு சொல்கிறான். இதை கிட்ட சுற்றி இருந்த எல்லாரும் அந்த பையனை கிண்டல் பண்ணி சிரிக்கா செம கடுப்பான ஆகணும். என்னடா எல்லாரும் ஒன்று கூட பணக்கார திமுறை கட்டுறீங்களா இதுக்கு மேலே நான் இங்கே வேலையை பார்க்க மாட்டேன்டான்னு கையில் இருந்த தட்டை தூக்கி போட்டுட்டு செம்ம கோவமாக அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்த பணக்கார பசங்களாம் பார்த்தல இந்த கொல்லுப்படுத்த நாயங்களுக்கு தோன்றதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் போய்க்கொன்னும் குறைச்சல் இல்லைன்னு ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. இதை கேட்ட ஹீரோ பையிலும் சட்டன்னு நினைச்சான்னு தெரில அவன் பொய்யலா சொல்லலை உண்மையாகவே என் கூட தான் படிக்கிறான்னு சொல்லறான். இவங்களுக்கும் செம ஷாக் ஆகிடுது. இப்படியே இவங்களும் பேசி முடிச்சுட்டு எல்லோரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுறாங்க. என்ஜாய் பண்ணுறங்கிற பேரில் சரக்கடிச்சிட்டு கிடக்கிறானுங்க. ஹீரோ பையிலும் அவங்க கூட சேர்ந்து மூக்க மூட்டை வர குடிச்சு தொலைச்சிடுறான். வெளியில் வர இதை கவனிச்சு ஆத்தாக்காரியும் பார்த்துட்டு போய் அட சனியை உருண்டிக்கு பிறந்த சனியனே என்ன காரியம் பண்ண மீச மூடி முளைக்கிறதுக்குள்ள சரக்குலாம் தேவையா உன்னை இந்த கோலத்தில் உன் ஐனா பார்த்தா என்னை வெட்டி போட்டுருவாருன்னு புலம்பிட்டு அவர் கண்ணில் பார்க்கறதுக்கு முதல்ல இவனை பார்சல் பண்ணி ஆகணும்னு உடனே இவனை இன்னைக்கு காலேஜ் ஹாஸ்டல்லே தங்க வைக்கலான்னு அவங்க பிஏ உதவியோட உடனே கேபை வர சொல்லி இவனை ஏற்றி அனுப்பிவிடு. பார்த்தா வந்த டிரைவர் வேற யாரும் இல்லை ஹீரோனோட அப்பா. அவரும் கொஞ்ச நேரத்திலேயே அவனை காலேஜுக்கு கூப்பிட்டு வந்து இப்போ இவனை யாரை வச்சு உள்ள அனுப்புறதுன்னு மண்டையை பிச்சுக்க அப்போன்னு பார்த்தா ஹீரோனு ஏதோ சொல்றதுக்காக கால் பண்ண இவரோ இந்தா சிக்கிடுச்சுல நான் பெத்த அடிமைன்னு உடனே ஹீரோனை வெளியில வர சொல்றாரு. விஷயம் தெரியாத அவளும் அப்பா ஏதோ நமக்கு சாப்பிட வாங்கி கொண்டுட்டு வந்திருக்காரு போலன்னு இவளும் வெளியில வர படக்குன்னு அப்பாவும் அவளை பிடிச்சி நீதாமா இந்த பையனை எப்படியாச்சும் உள்ள விடணும்னு ஹீரோவை காமிக்கிறாங்க. ஷாக்கான இவளும் எதே இந்த நாயையா என்னால முடியாதுப்பா இவனாலதான் அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இப்போ இவனுக்கே நான் ஹெல்ப் பண்ணலாம் முடியாது சத்தியமா முடியாதுன்னு கத்த அப்பாவும் பொறுமையா பாருமா அன்னைக்கு அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு நீ பாத்தியா அப்படி பண்ணியிருந்தாலும் அது தெரியாம பண்ணதா தானே இருந்திருக்கும் அதை மனசுல வச்சுட்டு இப்போ பழி வாங்க கூடாதுமா அவனை பழி வாங்குறேன்னு என்னையே சாகடிச்சிடாதம்மா எனக்கு இது வேலைம்மா இவனோட அம்மா சொல்லியிருக்காங்கம்மான்னு ப்ளீஸ் அவனை கூட்டிட்டு போமான்னு அவளோட மண்டையிலே கெட்ட பார்க்குறாரு. இவளுக்கும் இஷ்டம் இல்லை இருந்தாலும் அப்போ இவ்வளோ சொன்னதால வேற வழி இல்லாமல் என்னால் அவனை கூப்பிட்டு போக முடியாது வேணும்னா செக்யூரிட்டி கிட்ட பேசி அவங்க ரூம்லேயே தங்க வைக்கலான்னு சொல்கிறான். அப்பாவுக்கு இது சரின்னு படுது. உடனே ரெண்டோ பேரும் செக்யூரிட்டி கிட்ட பேசி அவங்க அறையில் தங்க வச்சுட்டு அப்பாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே இருனும் அப்பாவும் அனுப்பி வச்சுட்டு அறிக்கையும் போகலான்னு வர அதுக்குள்ளே செக்யூரிட்டியும் இவளை கூப்பிட்டு இந்தம்மா ஆய் உருண்ட ஆள் பார்த்த வேலையை பாருமான்னு சொல்ல கடுப்பான இவளும் எது அந்த அரபோத அம்பானி ஏன் ஆளா அதெல்லாம் இல்லைன்னு சத்தம் போட இவரும் இப்போ அதான் முக்கியம் முதல்ல அந்த கம்முனடி பார்த்த வேலையை பாருமான்னு சொல்ல இவளும் அப்போ தான் பார்க்குறா. இவனும் போதில் அரை முழுக்க வாந்தி அபிஷேகமாக பண்ணி வச்சுருந்துருக்கான். நாத்தம் பொறுக்காத இவளும் மூக்க மூடிட்டு கருமம் பிடிச்சவன் என்ன இளவு குடிச்சானோ இப்படி நாருதுன்னு புலம்ப செக்ரட்டரியும் கருமம் கருமம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல இந்த இடத்த சுத்தம் பண்ணுமான்னு சொல்கிறாரு. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறது இவளும் எதே நானா என்னால் முடியாதுன்னு வம்பு பண்ண அவரும் நீயே பண்ணுறியா இல்லை வாத்திக்கிட்ட போட்டு கொடுக்கவான்னு மிரட்டுறாரு. வேற வழி இல்லாத இவளும் பண்ணி தொலைகிறேன்னு அவன் மேலே இருக்கிற கடுப்பில் தொடப்போ மேலே காதறிட்டு ஒரு வழியாக அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்க இது தெரியாத ஹீரோவும் ஏதோ மாமியார் வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ள கணக்கா மல்லக்கா படுத்து குறட்டை விட கடுப்பான இவளும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறான் பாருன்னு மலை மாடுன்னு புலம்பிட்டு இவனுக்கு ஏதாச்சும் பெருசா பண்ணியே ஆகணும்னு வில்லத்தனமா ஏதோ யோசிக்கிறான். அப்படி என்ன பண்ண போறான்னு தெரியல.
இப்படியே அடுத்த நாளும் ஆக ஹீரோ நேத்து ஒரு பையனை தெரியாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? இப்போ அவன் வரைக்கும் வந்து அவனோட டோலன்கள் கிட்ட நேத்து நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிட்டு அந்த சோமாரி பணக்கார நாய் பண திமிரில் என்ன சுத்தமா தெரியாதுன்னு சொல்லிட்டான்டா. அவனுக்கு இன்னைக்கு நம்ம யாருன்னு காட்டணும்டான்னு சொல்லிட்டு அவனோட கூட்டாளிங்க கொண்ட மண்டையெல்லாம் சேர்த்துட்டு ஹீரோ கூட சண்டைக்கு வரைஞ்சு கட்டிட்டு வர, இங்க இது தெரியாத ஹீரோவோ அப்பதான் நல்லா தூங்கி எந்திரிச்சு கிளாஸ் போலான்னு வாரான். அப்பதான் தெரியுது ஹீரோயின் நைட் எல்லாம் அவன் மூஞ்சில சோக்கர் சோழியா மாட்டோம் மூஞ்சில படம் வரைஞ்சு விட்டுருக்கான்னு. இது தெரியாத ஹீரோவோ ஏதோ மைனர் மன்மத நாட்டும் சிலுப்பிக்கிட்டு வாரான். இவன் குளிச்சும் அந்த மார்க்கு போயிருக்காது போல. அங்குள்ள பசங்களாம் இவனை பார்த்து சிரிச்சுட்டு போக, இவனும் நம்ம என்ன அவ்வளோ அழகாவா இருக்கும்னு புலம்பிட்டே வர, அப்போ இவன் கூட சண்டை போட வந்தவங்களும் டே பிஸ்தா நில்ரா மஸ்தான்னு சொல்ல இவனும் திரும்பி பார்த்து என்னடான்னு கேட்குறான். இவன் மேலே செம்ம கடுப்பில் வந்த அவனுங்களும் இவன் சோக்கர் மூஞ்ச பார்த்ததும் ஆளாளுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க. விஷயம் தெரியாத கடுப்பான இவனும் என்னடா நக்கலா இப்போ எதுக்காக பல்ல கட்டுறீங்கன்னு கேட்க, இவங்களும் இந்த கோலத்தில் உன்னை பச்சை புள்ள பார்த்தாலும் பல்ல கட்டி இழிக்கும் வெண்ணை, ஏன்னா நீ இருக்கிற கோல் அப்படின்னு ஃபோன் கேமரால மூஞ்ச காமிக்க ஷாக் ஆகி போய் இவனும் இது எந்த கன்றாவி பிடிச்ச காட்டு பண்ணி பார்த்த வேலைன்னு கத்த, இவனுங்களும் நக்கலை இழிச்சிட்டு வேற யாரும் எல்லாம் உன்னோட பணக்கார ஃபேன்ஸ் பார்த்த வேலையாக தான் இருக்குன்னு கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போயிடுறானுங்க. செம்ம காண்டான இவனும் கோபமா கக்குஸ்கோ வந்து மூஞ்ச அலம்பிட்டு இருக்க, அங்க இவனோட டோலனு பக்கத்துல உட்காந்து சிரிச்சுட்டு ஆனா சும்மா சொல்ல கூடாதுடா மச்சான் உன் உண்மையான முகரையை விட இந்த கெட்டப்ல செம்மையா இருக்கன்னு கலாய்க்கிறான். கடுப்பான இவனும் வாய மூட்றா கெளுத்தி மாடேன்னு இத பண்ணாடா மட்டும் என் கையில சிக்கினா அப்போ இருக்குன்னு புலம்பிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்றான். அடுத்த நாளும் ஆகுது. இன்னைக்குதான் இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் போல, அதனால ஹீரோனும் படிக்கிற ஆர்வத்தோட அவ டோலி கூட வகுப்பறைக்கும் வர, அங்க பார்த்தா பூரா பசங்களும் இருக்கையில அமைதியா உட்காராம ஆளாளுக்கு அரட்டை அடிச்சு சேட்டை பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்து ஷாக் ஆன இவளும் இது வகுப்புறையா இல்ல வானரங்கள் கோட்டையான்னு புலம்பிட்டு வேற வழி இல்லாம ஒரு பெஞ்ச்ல போய் உட்கார. கொஞ்ச நேரத்திலேயே வாத்தியோ வகுப்பறைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் கச்சடா குச்சடான்னு நிறைய பேசுவாங்க இல்லையா, அப்படியே பேசிட்டு கிளாஸ் எடுக்கலாம்னு வர, அப்போதான் எக்ஸ்கியூஸ் மீ சார்னு சொல்லிட்டு ஹீரோ பையலும் லேட் என்ட்ரி கொடுக்குறான். காண்டான வாத்தியம் ஃபர்ஸ்ட் நாளே லேட்டுன்னு கத்திட்டு அதுக்கு பனிஷ்மெண்டா பொண்ணுங்க பக்கத்துல உட்காருன்னு ஹீரோயின் பக்கத்துல உள்ள இருக்கைய காட்ட, ஷாக்கான இவளுக்கும் எதே அந்த தருதல யாம் பக்கத்துலயா முடியாது முடியாதுன்னு இருக்கைய மறைச்சிட்டு சார் இடம் இல்லைங்க சார்னு உருட்டு இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் இல்ல நிறைய இடம் இருக்கேன்னு நேரா ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அதெல்லாம் தாராளமா இருக்கு சார் நீங்க கிளாஸ் எடுங்கன்னு சொல்றான். இவளுக்கும் செம்ம காண்டா இருக்கு. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆக இவங்களும் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு கிள்றது நுழுறது கைய தள்ளுறதுன்னு இருக்கிறாங்க. கவனிச்ச டோலியோ ஹீரோயின் கிட்ட என்னதான் இருந்தாலும் அவன் நம்பர் ஒன் ஹேண்ட்ஸம் டி, அவனெல்லாம் நம்ம பக்கத்துல உட்காரதே வரோம்னு இருக்கேன், அதனால செத்த நேரம் சும்மா இறைன்னு சொல்ல இவளும் சும்மா தானே இதோ இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை இடிக்கிற மாதிரி வர, இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவை உடனே விலக இவளும் அவன் மடி மேலேயே போய் வில்ல. இதை சுத்தி இருந்து பார்த்த பசங்களும் ஆல்ரெடி இவங்கள லவர்ஸ்னு சொல்லுவாங்க, இப்போ இதை வேற பார்த்த சொல்லையா வேணும், அதனாலயே ஆளாளுக்கு அப்போ அது உண்மைதானா உண்மைதான் போலடான்னு பேசிக்க பல்பு வாங்கின ஹீரோனும் இப்படி போய் அசிங்கப்பட்டுட்டோமேனு எந்திரிக்க ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நேரமும் ஆக வாத்தியம் ஒரு வழியா கிளாஸும் எடுக்க ஹீரோவும் நமரகம் போல, அதனால அவனும் பெஞ்ச்ல நல்லா தூங்கி குறட்ட விட இதை கவனிச்ச சாரும் கிளாஸ் போர் அடிக்குது போலேன்னு சரி நம்மளாம் யாருன்னு நமக்கே தெரியாதுல அதனால உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கோங்கன்னு சொல்ல பசங்களும் சரி சார்னு ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு பேர் சொல்ல, இரண்டும் லாஸ்டா எந்திரிச்சு பேர் ஊரெல்லாம் சொல்ல அதை கேட்ட வாத்தியோ ஓஹோ நீதான் அந்த டாப்பர் டோரா பொண்ணான்னு கேட்டுட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வெளியில வான்னு சொல்றாங்க. இவனும் என்னவா இருக்கும்னு பின்னாலே போய் கேக்குறான். அவரும் இவ டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கியிருப்பா இல்லையா அதுக்காக அவளை பாராட்டிட்டு இப்போதைக்கு இந்த கிளாஸ்க்கு லீடர் வேணும் பேசாமல் நீயே என் லீடரா கிளாஸ்க்கு இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஷாக்கான இவளும் எதே நானா அதுவும் இந்த வால் இல்லாத வானரங்களுக்கா என்னால் முடியாது சேரேன்னு பார்த்துறா. அப்போன்னு பார்த்து கழுதைக்கு மூக்கு வெறுத்த மாதிரி ஹீரோவும் அங்கே வந்து அவளை அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டா சாரே அவளை விட்டுட்டு வேற யாரையாச்சும் போடுங்கன்னு சொல்கிறான். பொங்கி போன ஹீரோயினும் அதை சொல்ல நீ யாரா படங்கா மண்டையா, அவனும் உண்மையை சொல்ல யார் இருந்தா என்ன உன்னால்தான் முடியாதுலான்னு கேட்குறான். இவளும் என்னால் முடியாதுன்னு யார் சொன்னா அதெல்லாம் முடியும்னு சொல்கிறா. சார்கிட்ட நானே லீடராக வாரேன்னு சொல்லிடுறா. குஷியான அவரும் ஓகேம்மா ஓகேம்மா அப்போ வா பசங்கள்கிட்ட சொல்லலான்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் இப்படி வாயை கொடுத்து வம்பில் சிக்கிட்டு ஏமான்னு
சிரிக்கிறான், உள்ள என்ன ஆப்பு வச்சிருக்கானோ தெரியல. இங்க சரி விஷயத்த சொல்லலான்னு வகுப்பறைக்குள்ள வர, அதுக்குள்ள நம்ம முந்திரி கோட்ட ஹீரோவும் ஓடி வந்து, எப்பா இன்னில இருந்து இந்த புட்டி போட்ட டோரா தான் நம்ம கிளாஸ் லீடராம்பான்னு சொல்றான். எந்த டோரு, இரும்பு டோரா மர டோரான்னு கலாய்க்கிறானுங்க. சாரு ஷூ பசங்களா சும்மா இருங்கன்னு சொல்றாங்க. பசங்களுக்குள்ள ஆல்ரெடி நான் தான் லீடரு நீ தான் லீடருன்னு சண்டை போயிட்டு இருந்திருக்கும் போல. இப்போ பசங்க யாரும் இல்ல, ஒரு பொண்ணுதான் வர போறான்னு தெரிஞ்சதும் காண்டான பசங்களும், அதெல்லாம் முடியாது, சான்ஸே கொடுக்க முடியாதுன்னு வாத்திக்கிட்ட எகிரிட்டு, அப்படி எங்க கிட்ட இல்லாதது, இந்த கண்ணுல புண்ணு பிடிச்ச குருவி கிட்ட என்ன இருக்குன்னு கேட்க, கடுப்பான வாத்தியும் உடனே அவளோட ரிசல்ட் ஷீட்டை காமிச்சு, அறிவு உங்க யார்கிட்டயே இல்லாத அளவுக்கு அறிவு அவகிட்ட ரொம்ப கிடக்கு, அதனால தான் அவளை லீடரா வச்சு, அதனால எல்லாரும் மொத்தத்தையும் மூடிட்டு அடங்கி கிடங்கன்னு சொல்றாங்க. அதோட எல்லாரும் வாயும் முடிக்க இவளுக்கும் செம ப்ரௌடா இருக்கு. இப்படி கொஞ்ச நேரமாக இவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு ஹாஸ்டலுக்கு போலான்னு வர, அதுக்குள்ள ஹீரோ பாயிலோ ஹீரோனோ வழி மறைச்சு, இந்தம்மா குசும்பி ஒரே குஷியா இருக்க போலான்னு கலாய்க்கு, கடுப்பான இவளும் ஓங்கி அவன் கண்ணத்திலேயே ஒண்ணு விடலான்னு போக, அதுக்குள்ள உஷாரான இவனும் உடனே அவ கைய புடிச்சிட்டு, ஒரு வாட்டி வாங்கிட்டேன் இன்னொரு வாட்டி நடக்காதுமான்னு வசனம் பேசுறான். அதுக்குள்ள இவளோ அவன் கால மிதிச்சு பூமிக்குள்ள அனுப்பி வச்சு, கை இல்லனா என்ன கால் தான் இருக்கலான்னு கேக்குறா. இவனுக்கும் செம்மையா வலிக்குது, இருந்தாலும் அவன் முன்னால வலிக்காத மாதிரியே போஸ் கொடுக்க, கடுப்பான இவளும் சொர்ண கெட்டவன் எப்படி நிக்கிறான் பாருன்னு புலம்பிட்டாங்க. இருந்து போக இவனும் அவ போன அடுத்த நிமிஷத்துக்கு வலி தங்க முடியாம அலறான். இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவோ ஹீரோனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு இல்லையா டாக்டர், அவரை மீட் பண்ணி அவளுக்கு அடிபட்டப்போ யார் அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்கிற மாதிரி கேட்டுப்பாரு போல. அதனால அவரும் அது ஒரு சின்ன பையன் தாப்பா, பார்க்க அழகா ஒரு 20 வயசுக்குள்ள இருப்பான்னு சொல்றாங்க. அப்பவும் வெளியில வந்து அங்குள்ள இருக்கையில உட்காந்துட்டு யாரா இருக்கும்னு யோசிக்கும் போது, அப்போதான் அன்னைக்கு ஹீரோனு ஹீரோவை காமிச்சு அவன் தான் என்ன ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதை யோசிச்சு ஒருவேளை அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியிலேயே சேர்த்துருப்பானோன்னு யோசிக்கிறாரு. அப்படியே சங்கிலமும் ஆக ஹீரோயினுக்கும் இந்த காலேஜில் சுத்தமாக படிக்க பிடிக்கல போல. அதனால அவளும் எப்படியாச்சும் அவள் க்ரஷ் படிக்கிற காலேஜில் சேர்ந்துக்கணும்னு உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த பேசலான்னு அப்பாவுக்கு கால் பண்ணா, அவரும் அப்போ தான் சாப்பிட்ட கடைக்கு போயிருப்பாரு போல. பொண்ணோட காலை பார்த்தது உடனே அட்டன் பண்ணி சொல்லு கண்ணுன்னு சொல்ல, இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு, எனக்கு இங்கே சுத்தமாக படிக்க பிடிக்கலப்பா, இன்னும் ஒரு வருஷம் வீட்லயே உட்காந்து படிச்சு அடுத்த வருஷம் நல்ல காலேஜுக்கு போறேன்ப்பா பிளீஸ்பான்னு சொல்ல, இதை கேட்ட நைனாவும் அத்தி என்ன இவன் முதல்ல இருந்து வாரான்னு முழிச்சுட்டு, இதுக்கு மேல பேசினா நம்மளையே கெஞ்சி ஒத்துக்க வச்சிடுவா, அதனால நான் சுக்கா கட் பண்ணுவோன்னு, அம்மாடி நான் இங்கே குளத்தூர் பக்கத்தில் கோலம் போட்டுட்ருக்கேன், அதனால நீ பேசுகிற எதுவும் கேட்கல, நான் வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன்னு அவளோட பதிலை கூட கேட்காம ஃபோனை கட் பண்ணேன். இவளும் ஹலோ ஹலோன்னு கத்திட்டே டவர் கிடைக்கல போலன்னு அமைதியாகிடுறா. இங்கே இவள் பேசினதில் அந்த பக்கமாக வந்து ஹீரோ பையில ஒட்டி கேட்டுட்டு நேராக அவகிட்ட வந்து, இன்னம்மா கண்ணு வாய்க்கிலேயே வாய்ப்பிச்சு விடலாம் ஒட்டியே, இப்போ வந்து ஒரே நாளில் ஓட்டம் பிடிக்க பார்க்குற, என்ன இங்கே யாரையும் சமாளிக்க முடியலையான்னு கலாய்க்கிறான். கடுப்பான இவளும் வாயை மூடுறா குரங்கு, ஒரு அப்பனும் பொண்ணு பேசுறத வெட்கமே இல்லாம ஒட்டி கேட்டுட்டு இப்போ வாய்க்கிலேயே வக்கனியா வேற பேசுறியா, உனக்கெல்லாம் ஈனோ மானோ சூடு சோர்ன ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறா. அவனும் அது இருந்தா நான் ஏன் இங்க இருக்க போறேன்னு காண்டேத்த கடுப்பான இவளும் இதுக்கு மேல இந்த மானம் கிட்டவன்ட்ட பேச முடியாதுன்னு கோபமாங்கிருந்து போக, இவனும் அப்ப கூட அடங்காம அவ அப்பா கிட்ட பேசிருப்பா இல்லையா, அதை அப்படியே இமிடியேட் பண்ணி அவளை கலாய்க்கிறான். இப்படியே இதுங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு வகுப்பறைக்கும் வர, உங்களோட பசங்களா வேணும்னே இவகிட்ட வம்புக்கு வராங்க, ஏன்னா இவ லீடரா வந்தது யாருக்கும் பிடிக்கல, இவளும் அதெல்லாம் கண்டுக்காம அவ பாட்டுக்கு போய் அவ இருக்கையில உட்கார, பார்த்தா அவ மேஜில ஃபுல்லா ஒரே லெட்டரா மாயமா இருக்கு. இவளும் ஒருவேளை இங்க படிக்கிற எல்லாம் நமக்கு காதல் கடிதம் எழுதிட்டாங்களோன்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா அதுல ஒரு லெட்டரை ஓபன் பண்ணி பார்க்க, அதுல ஒரே பூச்சி கூட்டமா வெளியேறுது. பயந்து போன இவளும் அதை தூக்கி போட்டுட்டு கத்த சுத்தி இருந்த எல்லாரும் சிரிக்கிறானுங்க. இவ்வளோ சரி ஒரு கவர்லதான் அப்படின்னு என்னொன்னு எடுத்த படிக்கா, அதுல எவனோ மரியாதையா லீடர போஸ்டை விட்டு ஒதுங்கிறே, இல்ல முட்டை எலும்பு மூணா உடஞ்சிரும்னு மிரட்டல் விட்டுருக்க, பயந்து போன இவளும் யார் பார்த்த வேலடா இதெல்லாம்னு புலம்பிட்டு எந்திரிக்கலான்னு பார்க்க, அவளால சுத்தமா எந்திரிக்க முடியல. டோலியும் என்னாச்சும்மான்னு கேக்க, இவளும் டிக்கியா டிமிக்கி பண்ணிட்டாங்க மச்சான்னு முழிக்கிறா. இந்த பசங்க இவ உட்கார இடத்துல ஃபெவிகோல் ஊத்தி வச்சிருந்திருக்கானுங்க, அது அவளோட பேண்ட்ல வேற ஒட்டிக்குது, அதனால இவளும் எந்திரிக்க முடியாம கஷ்டப்படுது. டோலியோ நல்லா ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, இவளோ அவளோட மொத்த பலத்தையும் செலுத்தி எந்திரிக்கலான்னு போக
பேண்ட்டு கிழிஞ்சுக்குது. நொந்த நூலாகி போன இவளும் இப்போ என்னடே பண்ணுறதுன்னு புலம்புறா. பாவம், நமக்கும் இப்படி ஸ்கூல் டைமில் பேண்ட்டு கிண்டி கிழிஞ்சிச்சு, ஃப்ராக்லாம் நம்ம போட்டிருப்போம், அது ஏதாச்சும் கிழிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி பயமாக இருக்கும். கிளாஸ் பசங்க பார்த்துருவாங்களோ, பக்கத்து கிளாஸ் பசங்க பார்த்துருவாங்களோன்னு அதே பயத்தில் தான் நம்ம ஹீரோயினும் இருக்கா. இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுடி, பெல் அடிச்சது ஸ்போர்ட்ஸ் ரூமில் பேண்ட் இருக்கும், எடுத்து தாரேன், அது வரை எப்படியாச்சும் கிளாஸில் கவனிச்சுட்டு இருடின்னு சொல்கிறா. இவ்வளோ வர வழி இல்லாமல் மானத்தை உள்ள கையில் மறைச்சிட்டு பாடத்தை கவனிக்கிறா. இப்படியே கொஞ்ச நேரமாக ஒரு வழியாக கிளாஸ் முடிய ஹீரோயினும் உடனே டோலி அனுப்பி பேண்ட்டை எடுத்துட்டு வான்னு சொல்கிறா. அவளும் சரின்னு கிளம்பி போக, அந்த கேப்பில் ஒரு பையனும் இவள் குடிக்கிற வாட்டர் பாட்டிலை மாற்றி வச்சுட்டு போக, அது தெரியாத இவளும் அந்த தண்ணியை குடிக்க பார்த்தா பாட்டிலோட அடியில் கருப்பாம்பூச்சி இருக்கு. பயந்து போன இவளும் அலறி கத்திட்டே அந்த பாட்டிலை தூக்கி போட்டுட்டு குடிச்ச தண்ணியை துப்ப முடியாமல், குடிக்கவும் முடியாமல், இதுக்கு மேலே தாங்காதுடா சாமின்னு பிஞ்ச பேண்ட்டை கையில் மறைச்சிட்டு வெளியில் ஓட